ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப நாளாக வந்து தமிழ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து அவங்களுக்கான ஜேர்னல் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த அவங்களுக்கு அந்த யூஜிசி கேர் லிஸ்ட்லேருந்து அதுக்கான டீட்டெயில் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு முதல்ல நாலு ஜேர்னல், பெயல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரீட் ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். இதில் இதை இந்த மூணாவது ஜேர்னல் மட்டும் விட்டுருங்க, ஏன்னா அதை டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. ஏப்ரல் 2020 அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க யூஜிசி கேர் லிஸ்ட்லேருந்து. இந்த நாலு இன்னும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் இது வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2022 நியூவாக ஆட் பண்ண ஜேர்னல் இது. இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஆல்ரெடி இருக்குது 2020 இது. இது நாலு ஜேர்னல், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாங்குவேஜ் ஜேர்னல் தனியாகவே இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். ஒரே நிமிஷம், சாரி சாரி, ஒரே நிமிடம், திடீர்னு இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன பண்ணுங்கள், இந்த லாகினில் போயிட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜஸ் எடுத்துகிட்டு அதில் தமிழ் மட்டும் எடுத்துப்போம். ஒரே நிமிஷம், அது 34வது பேஜில் இருந்தது. இல்லைங்க, நான் இதில் 33வது பேஜ்னு நினைக்கிறேன். 33 இல்லைங்களா, 32. ஆ ரைட், இங்கே பாருங்கள், இதெல்லாம் தமிழ் ஜேர்னல். ஆவணம், காலச்சுவடு, சர்வதேச தமிழ் ஆய்விதழ், இதெல்லாம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய யூஜிசி கேர்லிஸ்டில் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ். இதில் நம்ம ஏற்கனவே இந்த சான்லாக்ஸ் பன்னாட்டு தமிழியல் ஆய்விதழ் மட்டும் டிஸ்கண்டியூ பண்ணிட்டாங்க. நவீன தமிழ் ஆய்வு, பன்னாட்டு பன்முக தமிழ் காலாண்டு ஆய்விதழ் இதுவும் ஜனவரி 2022 டிஸ்கண்டியூ பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் 2020 டிஸ்கண்டியூ பண்ணியிருக்காங்க. மற்ற ஜேர்னல் எல்லாம் உங்களுக்கு தமிழுக்குரிய பாருங்க, வரலாறு, மணற்கேணி, பெயல், இது எல்லாமே நியூ செஞ்சுரியின் உங்கள் நூலகம். இப்போ நான் ஏற்கனவே காமிச்சது ஒன்று, இது ஒன்று, அதில் ஒரு சிலது ரிப்பீட்டாக இருக்கும். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னலை ட்ரை பண்ணுங்கள். தமிழ் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் தமிழில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த ஜேர்னலை ட்ரை பண்ணி ஜஸ்ட் யூ ட்ரை அண்ட் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதில் ஸ்கோப் இருக்கும். ஓகேங்களா, சரி, வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.